ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சில் பார்ட் 29th இந்த வீடியோ பார்க்கலாம். நான் வந்து இது வரைக்கும் 28 வீடியோ வரைக்கும் ஹேர் கேர் சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வரைக்கும் 28 அந்த ஹேர் பேக்கு, ஹேர் சீரம் அந்த மாதிரி நிறைய போட்டுட்ருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 75% வரைக்கும் முடி நல்லாவே லாங்காகவும் க்ரோத்தாகவும் வளர்ந்துருக்கு. நடுவில் கொஞ்சம் அந்த ஹேர் கேர் வீடியோ போடாத காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் எப்போதுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது மல்டி கண்டென்ட்டாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதாவது குக்கிங், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்கின் கேர் வீடியோவும் நான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 7-day சேலஞ்சாக ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரமே உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுவேன். இதெல்லாம் இருக்கனால எனக்கு வந்து ஹேர் கேர் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா 29th வீடியோவை நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஹேர் கேர் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, நான் ஹேர் கட் பண்ண பாருங்கள் எந்த அளவுக்கு லாங்காக இருந்தது, அதே அளவுக்கு முடி வர வரைக்குமே நான் வந்து இந்த ஹேர் கேர் சேலஞ்சை பண்ணுவேன். தொடர்ந்து நீங்களும் பாருங்கள். ஹேர் கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ வாங்க 29th வீடியோவை இந்த ஹேர் கேர் சேலஞ்சை பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு ஹேர் பேக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்லாவே சில்கியாக ஸ்மூத்தாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி ஹீட்டை குறைக்கும். வெயில் காலத்தில் இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாடி ஹீட்டை குறைச்சி நம்மளுக்கு வந்து சாஃப்டான சில்கியான ஹேர் கொடுக்கறதோட நல்ல லாங்காக அடர்த்தியான ஹேரையும் கொடுக்கும். ஹீட்டு குறையும் போது நம்மளுக்கு ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணிடும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு முடி கம்மியாக இருக்குன்னா 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்ச வெந்தயத்தை நம்ம தண்ணியோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் எப்போதுமே நம்ம பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிடும். அதே சமயத்தில் நம்மளுக்கு பொடுகு இருந்தாலும் அதை எல்லாமே கிளியர் பண்ணி நம்மளுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிடும். நல்ல லாங்கான ஹேர் வளர்கிறதுக்கும் ஸ்மூத்தாக ஹேர் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்து அதை உடச்சி சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் உங்களுக்கு முடி கம்மியாக இருந்ததுன்னா 1/2 மூடியாக சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம முடியோட டென்சிட்டியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தேங்காய் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி நம்ம முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். பிளாக்கான ஹேரை கொடுக்கும். அதே மாதிரி ட்ரை ஹேராக இருந்தால் சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். நல்லாவே சீக்கிரமாக அடர்த்தியாக முடி வளர்கிறதுக்கும் லாங்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது ஆவாரம்பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு ரொம்பவே ஹீட்டை குறைச்சி நல்ல ஒரு சாஃப்டான ஹேரை கொடுக்கும். முடியை நல்ல பளபளப்பாக வச்சுருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு கொத்து கொத்தாக முடி கொட்டுதுன்னு வைங்களேன், அதை உடனே கண்ட்ரோல் பண்ணி நல்லாவே ஹேர் க்ரோத் நடக்க வைக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதை தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து இந்த வெந்தயத்தோட இந்த தேங்காயோட பிசுரெல்லாம் முடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கிளாத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹேர் பேக் நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல வெண்ணெய் மாதிரி நல்ல நைஸாக இருக்குது. இது வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணும்போதே நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக நம்ம ஹேரை மாற்றும். அதே மாதிரி நம்மளுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் நடக்க வைக்கும். நல்ல லாங்கான ஹேரையும் கொடுக்கும். வாங்க இதை வந்து நான் தலைக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் பாருங்கள் எந்தளவுக்கு லாங்காக ஹேர் க்ரோத்தோடு இருக்குன்னு. ஆல்ரெடி கொஞ்சமாக ஹேரில் ஆயில் இருக்குது. ஆயில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு வந்து அடர்த்தியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னுமே நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ண போகிறேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கும். இப்போ இந்த ஹேர் பேக்கை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சிக்கலாக எடுத்துட்டு ஹேரை 2 பக்கமாக பிரித்து போட்டு ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம ரூட்டில் ஃபுல் முடி வரைக்கும் நம்ம அப்ளை ஆயிரும். அப்படி அப்ளை ஆகும்போது நம்மளுக்கு வந்து நல்லாவே ஹேர் க்ரோத் நடக்கும். ரொம்பவே சிக்கலாக எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஹேரை வாஷ் பண்ணுறதுக்கும். இதை நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் விட்டுக்கலாம். இப்போ வந்து சம்மர் டைம்ங்கிறனால நீங்கள் 1/2 மணி நேரம் கூட வச்சுருக்கலாம். ஹேரில் ஒரு ப்ராப்ளம் இல்லாது இருக்காது. ரொம்பவே சூப்பராக ஹேர் க்ரோத் நடக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ண விடாமல், அதாவது ஃபேன்லாம் போட்டு ட்ரை பண்ண விடாமல் நீங்கள் வந்து ஒரு சவர் கேப் போட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஹேரை வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக உங்கள் ஹேர் மாறும். அதே சமயத்தில் ஹேர் ஃபால் இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணி சூப்பராக நல்ல க்ரோத்தோட லாங்கான ஹேர் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.
பண்ணுறேன்.